இந்த எருவெல்லாம் வந்து நாட்டு மாட்டு சாணம், ரெண்டாவது தென்னை டஸ்ட்டு, செம்மண், ஆட்டினுடைய சாணம், இதெல்லாம் வந்து மக்க வச்சு இதில் போடுறோம். குழியில் போடுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அப்படின்னா சூப்பர் போட்டுட்டு வேப்ப மிளகாய் போட்டிருப்போம். இன்னும் பிரணவ நாயகா உமையவலின் பாலனே விநாயகா தேவர் மூவர் போற்றும் வேத நாயகா தேவாதி தேவனே விநாயகா வல்வினைகள் நிற்கும் பத்தி நாயகா வேண்டுமரம் தந்திடும் விநாயகா மோனத்தின் முழுப்பொருளே நாயகா முக்கண்ணன் மைந்தனே விநாயகா முக்கண்ணன் மைந்தனே விநாயகா முக்கண்ணன் மைந்தனே விநாயகா சரிம் பிரதேவி ஸ்ரீ அங்காள ஸ்ரீ சமேத ஸ்ரீ வாழகுருநாசன் அன்னையே அரவிந்தரே புட்டபுரி தெய்வம் சீட்டு தெய்வம் ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி ஆதி பராசக்தி ஓம் சக்தி மதுரரிசி ஓம் சக்தி ஓம் விநாயகா ஓம் சக்தி ஓம் காமாட்சி ஓம் சக்தி ஓம் பங்காறு காமாட்சி சாய்ராம் நல்லது செய்யா எழுபது எழுத்தாண்டு போட்டு குழிக்குள்ளே போடுங்க கண்டிலையும் போடுங்க ஐயா எல்லாத்தையும் இப்போ நம்ம தோட்டத்தில் இருக்கோம். இந்த தோட்டம் வந்து எங்களோட பூர்வீக தோட்டம். இது எங்கள் அப்பா வந்து இன்ஜினியராக இருந்து ரிட்டையர் ஆகி வந்து இந்த தோட்டத்தை வந்து இப்போ தென்னமரம் தோட்டமாக தென்னமரம் தோப்பாக உருவாக்கியிருக்காரு. இது எதனால் முடிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம அண்ணாமலை சார் வந்து நம்ம அண்ணாமலை ப்ரொமோட்டர்ஸ் அவங்க ட்ரஸ்ட் வழியாக இதை நல்லபடியாக எங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காரு. இதை மாதிரி எப்படி பண்ணியிருக்கான்னு பார்த்து மென்மேலும் நீங்களும் பண்ணுங்க. இதை ஃபுல்லாக பேசிகிட்டே இருக்கீங்களே அவனை, அதெல்லாம் ஒரு திறமை தானே. ஹரி ஓம் ட்ரஸ்ட் வழியாக இதை பண்ணி கொடுக்குறாங்க. இதை பணத்தை எதிர்பார்த்து பண்ணலை, அது ஒரு சர்வீஸாக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. எங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்து நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். அதுக்கு வந்து வணக்கம், எல்லோருக்கும் வணக்கம் சொல்லிக்குவேன். எங்கள் தோட்டத்துக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். நான் அண்ணஞ்சி பாலன் ராஜு. எங்கள் தோட்டம் மாதிரி நான் ரிட்டையர் ஆன நெய்வேலி லிக்விட் கார்பரேஷன் ரிட்டையர் ஆனதுனால தென்னந்தூப்பாக்கன்னு சொல்லிட்டு அடைஞ்சேன். பொள்ளாச்சிக்கு போனேன், ஐயம்பாளையம் போனேன், சோழவந்தனம் போனேன், ஆளுக்கு சரியாக கிடைக்கல. கடைசியில் எம் செல்வம் ஒடுகுபட்டி அண்ணாமலை ப்ரொமோட்டர்ஸ் எங்கள் பொள்ளாச்சியிலேருந்து எங்கள் சொந்தக்காரங்க மூலம் எனக்கு கேள்விப்பட்டு பிடிச்சேன். அவர் நல்லா செஞ்சு கொடுப்பார்னு எதிர்பார்க்கல. உண்மையாகவே நல்லா இருக்கு, நல்லா செஞ்சு கொடுத்துருக்காரு. எல்லோரும் இதை பாருங்கள். நெட்டை கொட்ட 9 மாதம் 10 மாதம் பயிர், 7 இலை விட்டுருக்கு. 2 அடி to 3 அடி to 4 அடி இருக்குது. நட்டு 4 நாள் ஆச்சு. இப்போயே ஒரு வருஷம் பயிர் மாதிரி இருக்குது. ரொம்ப நான் சந்தோஷப்படுறேன். அண்ணாமலை ப்ரொமோட்டர்ஸ் மிஸ்டர் செல்வத்துக்கும் அவருடைய பையன் எஸ் ராஜுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்குவேன்.
வாழ்க வள வளர வாழ்க வளர்க வாழ்க வளமுடன். நன்றி. குழி எடுக்கிறது எவ்வளவு நம்ம மார்க் பண்ணுறது முக்கியமோ அதே மாதிரி மார்க் பண்ணதுக்கப்புறம் கண்டு நடுறப்பையும் நேருக்கு நேராக இந்த மாதிரி கயிறை கட்டி நீங்கள் நடணும். அதுக்கு ஏதாவது ஒரு பக்கம் நடணும் கண்டு, கிழக்கு பக்கம்னா கிழக்கு, மேற்குன்னா மேற்கு. அப்போ தான் அந்த கயிறு தூக்கி மாற்றுறப்போ உங்களுக்கு வசதியாக இருக்கும். நட்டு முடித்ததுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம நட்டதுக்கு உண்டான ஒரு மனநிறைவு கிடைக்கும். நல்லா கண்டுகளை வந்து இப்படி சுற்றி மண்ணை ஏற்றி அணைச்சிடணும். அதனால் வந்து மழை நீரோ இல்லை தண்ணி குழியில் தேங்கினா குருத்து பாதிக்காமல் இருக்கும். வணக்கம். இன்றைக்கி நிறைய இடங்களில் போய் நம்ம கண்டு நட்டோம். இதில் எனக்கு ரொம்ப மிக முக்கியமானது ஐயா ராஜு அவர்கள் வந்து தொழிலதிபர், முன்னாள் பொறியாளர், அண்ணன் வந்து தொழிலதிபர் பரத் அண்ணன். இவங்களுடைய தோப்பில் அண்ணஞ்சி பக்கத்தில் இருக்கிற இந்த இடங்களில் வந்து நட்டோம். மிக சிறப்பு, ஒரு அருமையான மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய இடங்கள். நல்லா ஒரு உன்னத மனிதர் ஒரு நல்ல இடத்துல பண்ணதுக்கு உண்டான சிறப்பு. இதில் நான் எப்படி நடணும் அப்படிங்கிற ரொம்ப சிம்பிளான மெத்தடை நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் எல்லாம் அதேமாதிரி பயன்படணும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.